நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீண்டும் தமிழகத்தில் கனமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் வாய்ப்புள்ளது. அது அதற்கடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வுகளின் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்பதால் அந்த பகுதிக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நவம்பர் 13 தேதி வரையிலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் நவம்பர் 13 தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.